செய்திகள். எம் எஸ் தோனியை தொடர்ந்து கிரிக்கெட் வீரர் ஜடேஜாவும் படம் தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி தமிழ் படத்தை தயாரித்து வருகிறார். இந்நிலையில் அவரது நண்பரும் தற்போதைய கிரிக்கெட் வீரருமான ஜடேஜாவும் படம் தயாரிக்கிறார். பச்சோத்ராகா தோரா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த படத்தை ஜெயந்த் கிலாட்டர் இயக்குகிறார். இந்த படத்திற்கான படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெறும் வயதை 62 64 உயர்த்தும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனின் திட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 12,00,000 மக்கள் பங்கேற்று அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற பேரணியில் சில இடங்களில் மோதல்கள் நடைபெற்றன. போராட்டத்தின் போது 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதனால் பெரும்பாலான இடங்களில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டன. அத்தியாவசிய தேவையான எரிபொருள்கள் உள்ளிட்டவைகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பான மசோதா இந்த மாத இறுதிக்குள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் போராட்டங்கள் வேகம் பிடித்துள்ளன.